அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அது ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் ஒரு முனிவர் தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் தான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் தலைக்கு மேலே ஒரு பெரிய காகம் பறந்து போச்சு. அந்த காகத்தோட வாயிலிருந்து ஒரு குட்டி சுண்டலி கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த சுண்டலி முனிவர்கிட்ட போய், என்னை எப்படியாச்சும் இந்த காகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லி அழுந்துச்சு. முனிவருக்கும் அந்த சுண்டலியை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு முனிவர் அந்த சுண்டலியை பூனையாக மாற்றிட்டாரு. அதுக்கப்புறமும் அந்த பூனை என்ன பண்ணுச்சு, முனிவர்கிட்ட வேகமாக பயந்து போய் ஓடி வந்துச்சு. இப்போ என்னாச்சு, எதுக்காக மறுபடியும் இவ்வளோ வேகமாக ஓடி வர அப்படின்னு முனிவர் அந்த பூனையை பார்த்து கேட்டார். அதுக்கு அந்த பூனை சொல்லுது, இந்த தெருவில் இருக்கிற எல்லா நாயுங்களும் என்னை துரத்துது, என்னை தயவு செஞ்சு எப்படியாச்சும் நாயாக மாற்றிடுறீங்களா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கெஞ்சி கேட்டுச்சு. முனிவரும் வேறு வழியே இல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை நாயாக மாற்றி விட்டுட்டார். அந்த நாயும் முனிவருக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்துச்சு. முனிவர் எங்கே போனாலும் கூடவே போயிட்டு கூடையே வரும். ஒரு நாள் இந்த நாய் முனிவர்கிட்ட ரொம்ப வேகமாக ஓடி வந்தது. முனிவர், எதுக்காக இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த நாய் சொல்லுது, காட்டில் இருக்கிற சிறுத்தை புலி என்னை துரத்திக்கிட்டே வருது, என்னை எப்படியாவது இந்த காட்டில் எல்லாரும் பயப்படுற மாதிரி சிறுத்தையாக்கிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அந்த நாய் கேட்ட மாதிரியே முனிவரும் அந்த நாயை புலியாக மாற்றிட்டாரு. அந்த புலி காட்டில் போய் கொஞ்ச நாள் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் காட்டில் இருந்த மற்ற விலங்குங்க எல்லாம் இது வந்து ஃபஸ்ட்டு சுண்டலியாக தான் இருந்துச்சு. இந்த முனிவர் தான் இதை பூனையாக மாற்றி நாயாக மாற்றி கடைசி இப்போ புலியாக மாற்றிருக்கிறாரு. இதை பார்த்தெல்லாம் நம்ம ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு மற்ற விலங்குகள்லாம் பேசிகிட்டு இருந்தது. இதை காதில் கேட்ட புலிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. முதல்ல இந்த முனிவரை கொல்லணும், அவரை கொன்னா இவங்கெல்லாம் நம்மளை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு முனிவர் பக்கத்தில் மேலே வந்துச்சு. முனிவருக்கு கிடைச்ச சக்தியை வச்சு புலி எதுக்காக நம்ம பக்கத்தில் வருது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அது தெரிஞ்சதும் புலி பக்கத்தில் வந்ததும் அவர் ஓங்கி ஒரு அடி அடித்தார். அடித்ததும் புலி இறந்து போயிடுச்சு. எப்பவுமே நம்மளுக்கு நல்லது நினச்சவங்களுக்கு நம்ம கெடுதல் பண்ணவே கூடாது, துரோகமும் நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சோம்னா இந்த புலி மாதிரி நாமளும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். புலிக்கு அஞ்சறிவு, அதனால தான் புலியை காப்பாற்றின அந்த முனிவரையே அது கொல்ல பார்த்துச்சு. ஆனால் மனுஷங்களால் நம்மளுக்கு ஆறறிவு இருக்குது, நல்லது இது கெட்டதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்மளுக்கு உதவி பண்ணினவங்களுக்கு நம்ம எப்பவும் துரோகமும் பண்ணக்கூடாது, கெடுதலும் நினைக்கக்கூடாது. அது ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் ஒரு சிங்கமும் இருந்துச்சு. காட்டுக்கு ராஜா யார்? சிங்கம். அந்த சிங்கத்துக்கு ரொம்ப வயசாகி போயிட்டனால அதனால் எல்லா இடத்துக்கும் போய் வேட்டையாடி சாப்பிட முடியல. அதனால் சிங்கம் என்ன ஒரு ஐடியா பண்ணிச்சுன்னா, எனக்கு உடம்புக்கு சரியில்லைப்பா, என்னை யாராச்சும் பார்க்கறதுனா கடைசியாக ஒரு முறை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் அறிவிச்சது. முதல்ல எல்லா விலங்குகளுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, போனால் இந்த சிங்கம் கொன்றுமோன்னு. ஆனால் மான் பயப்படவே இல்லை. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப வேகமாக, சிங்கராஜா என்னாச்சு அப்படின்னு போச்சு. ஆனால் போனதும் சிங்கம் அதை கொன்றுச்சு. அடுத்த நாள் யானை போச்சு. என்ன ராஜா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே போச்சு. உள்ளதான் போச்சு, ஆனால் திரும்பி வெளியில் வரவே இல்லை. அடுத்த நாள் என்னாச்சுன்னா, நம்ம முயல் குட்டி போச்சு. வேக வேகமாக உள்ளே போய் சிங்கராஜா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு போய் கேட்டுச்சு. ஆனால் உள்ளே போன முயல் குட்டியும் வெளியில் வரல. எல்லா விலங்குகளையும் அடித்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஏப்பா விட்டுட்டு உட்காந்துருந்தது. இந்த விஷயம் நம்ம தந்திரமான நரிக்கு தெரிய வந்துச்சு. நம்ம நரி என்ன பண்ணுச்சு, மெதுவாக போய் வெளியிலேயே நின்று சிங்கராஜா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு சிங்கம், காட்டில் இருந்து வந்த எல்லா விலங்குகளும் என்னை உள்ளே வந்து விசாரிக்கிறாங்க, உனக்கு அவ்வளோ திமிர் ஆயிடுச்சா வெளியில் நின்னே விசாரிக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு நரி சொல்லுது, காட்டில் இருந்து வந்த எல்லா விலங்குகளும் உங்களை பார்க்க தான் வந்தாங்க, ஆனால் திரும்பி யாரும் காட்டுக்குள்ளே வரவே இல்லை, அதனால் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு இரையாகிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு கேட்டுட்டு நரி அந்த இடத்த விட்டு ரொம்ப வேகமாக ஓடிடுச்சு. அதனால் என்றைக்குமே ஒருத்தரோட பலம் என்ன, பலவீனம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கக்கிட்ட மோதுறதுக்கே நம்ம முயற்சி பண்ணணும். ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்து நிறைய காக்கா மட்டும்தான் அதில் கூடு கட்டியிருந்தது. அதில் இருந்த ஒரு காக்கா மட்டும் எப்போவுமே தனியாக சோகமாகவே தான் இருக்கும்.
ஏன் அப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி மற்ற காகங்கள்லாம் அந்த காக்கா கிட்டே கேட்கும்போது தான் அந்த காக்கா சொல்லுது, எனக்கு மயில் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கணும்னு ஆசை, ஆனால் நான் இப்படி கருப்பாக இருக்கிறேன், எனக்கு இந்த தோற்றம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காக்கா சொல்லுச்சு. உடனே கூட இருந்த மற்ற காகங்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. என்ன இவன் எப்போ பார்த்தாலும் அழகு அழகுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறான், கடவுள் இவனுக்கு கொடுத்த இந்த அழகான உடம்பை ரசிக்காமல் வேற ஒரு உடம்பை நினச்சி இவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற காகங்களுக்கெல்லாம் கோவம் வந்து இந்த காகத்தை விட்டு தனியாக போக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த காகம் தன்னை ஒரு மயில் மாதிரி அழகாக ஒப்பனை செஞ்சுக்கிட்டு காகம் இருக்கிற மற்ற காகங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு போச்சு. ஆனால் இந்த காகத்தோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப எரிச்சல் தான் வந்துச்சு. என்ன இவன் இவனை பற்றி இன்னமே புரிஞ்சிக்காமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காகத்தை விட்டு எல்லாம் தனியாக பறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த காகத்துக்கு நம்ம ரொம்ப அழகாக இருக்கிறோம், நம்மக்கிட்ட யார் பேசுனான்னா பேசலைன்னா என்ன, நம்ம மயில் மாதிரி அழகாக காட்சி அளிக்கிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப அழகாக ஆடிக்கிட்டு இருந்தது. ஆனால் அப்படி ஆடிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, இந்த காகம் மற்ற மயில்களோட கூட்டத்துக்கு போச்சு. அங்கே போய் தானும் ஒரு மயில் தான் அப்படின்னு மற்ற மயில்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு அங்கே போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த மயில்கள் எல்லாம் இது ஒரு காகம்னு தெரிஞ்சு அங்கிருந்து அவங்க கூட்டத்திலிருந்து இந்த காகத்தை துரத்தி விட்டுருச்சுங்க. ஆனால் அப்போவும் அந்த காகம் அது பண்ணுறது தப்புன்னு அதுக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் இந்த காகம் என்ன பண்ணுச்சு, நிறைய மயில்கள் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு இது போச்சு. மயில்களோட இறகு எல்லாம் கீழே கொட்டி கிடக்கிறத பார்த்ததும் இதுக்கும் தானும் மயில் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. மயில்களோட இறகையெல்லாம் எடுத்து தன்னோட தலையில் உடம்புல வாலில் ரெக்கப்பட்டையில் அப்படின்னு எல்லா இடத்துலையும் குத்தி வச்சுக்கிச்சு. அப்போ தான் காக கூட்டத்தோட தலைவர் சொல்கிறாங்க, இங்கே பாரு, கடவுள் உனக்குன்னு கொடுத்துருக்கிற உருவத்தை தான் நீ ஏற்றுக்கணும், அதை விட்டுட்டு நான் அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும்னு சொல்லி உன்னோட தனித்தன்மையை நீ இழந்துடக்கூடாது, இப்போ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய காக்கா சொன்னதும் இந்த காகம், ஆமாம் நான் மயில் ஆகணும்னு நினச்சது தப்பு தான், என்னை கடவுள் காகமாக படைச்சிருக்கிறாரு, நான் என்னோட உருவத்தை ஏற்றுக்கிட்டு தான் நான் வாழணும், இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக விளையாண்டுச்சு. அதனால் கடவுள் நம்மளுக்கு எது மாதிரியான உருவத்தை கொடுத்துருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ்கிற மனப்பக்குவத்துக்கு தான் நம்ம வரணும். ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுக்குள்ளே ஒரு முயல் குட்டியும் ஒரு ஒட்டகச்சிவிங்கியும் ஒரு மான் குட்டியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அந்த மான் குட்டி என்ன பண்ணுன்னா டெய்லியும் அதனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு தான் அதனோட வீட்டுக்கே தூங்குறதுக்கு போகும். ஒரு நாள் மான் குட்டி ரொம்ப வேகமாக ஓடி வந்துச்சு. மற்ற விலங்குகள்லாம் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த மான் குட்டி சொல்லிச்சு, இந்த காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய மிருகம் வந்திருக்குதாம்மா, அந்த மிருகம் நம்ம எல்லாரத்தையும் கொன்று சாப்பிட்றதா பிளான் பண்ணியிருக்காம்மா, அது முதல்ல என்னதான் கொண்டு சாப்பிடுமாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மற்ற விலங்குகள் எல்லாம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அது என்ன விலங்குன்னு கண்டுபிடிச்சு அதை இந்த காட்டை விட்டே துரத்திடலாம், நீ ஒன்றும் அழுகாத, நீ எங்களோட ஃப்ரெண்டு தானே, உன்னை இன்னொரு விலங்கு கொண்டு சாப்பிட்றதுக்கு நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி அந்த விலங்குகள் எல்லாம் மான் குட்டியை சமாதானப்படுத்துச்சுங்க. அடுத்த நாள் காலையில் காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் ஒரு இடத்துல ஆஜராகி காட்டில் தனித்தனியாக ஒரு பகுதியை பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு திசையாக போய் எல்லா விலங்குகளும் தேட ஆரம்பிச்சுது. எதுக்காக, நம்மளோட குட்டியான அழகான மான் குட்டியை காப்பாற்றுறதுக்காக. எல்லா திசையும் தேடி அந்த காட்டில் அப்படி என்னதான் விலங்கு வந்திருக்கு புதுசாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு விலங்காக ஒரு சந்து பொந்து விடாமல் எல்லா இடமும் தேட ஆரம்பித்தாங்க. கடைசியாக பார்த்தா ஒரு பெரிய குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளே இருந்து ஒரு குள்ள நரி தான் காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளையும் சாப்பிட்றதுக்கு வந்திருக்குதுன்னும் அது முதல்ல நம்ம அழகான மான் குட்டியை தான் சாப்பிட போதுன்னும் எல்லா விலங்குகளுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா எல்லா விலங்கும் அந்த குகையை சுற்றி கையில் ஒவ்வொரு பொருள் எடுத்துக்கிட்டாங்க. உள்ளே போய் முதல்ல அந்த குள்ள நரியை எப்படியாச்சும் அடித்து அந்த காட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த நரியை அடித்து காட்டை விட்டு துரத்திட்டாங்க. நம்ம மான் குட்டியும் ரொம்ப ஜாலியாக எல்லா இடத்துலையும் போய் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. காட்டில் இருக்கிற விலங்காக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற விலங்காக இருந்தாலும்
அதை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். அதனால் எந்த விலங்குகளையும் என்ன பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது.